இருக்கும் கதாடி தோப்புக்குள்ள. ஏன்டா நீ கவட்டுகளை கைய விட்டு ரொம்ப நேரமா முன்னால இருக்க முண்டேன். அவன் வந்து உள்ள ஒரு கேள்வி கேட்டான், சத்தியமா ஏன்டா நாடகத்துக்கு உள்ள வந்து கேட்டான் பாருங்க, யார் நாரதர் வந்து என் பயில காட்டிட்டேன் பழமுருகனை, ராஜாவாட்டி யாருன்னு கேட்டேன் அவரையும் காட்டிட்டேன், ஒவ்வொரு ஆளையும் காட்டிட்டேன், கடைசியா சிறிவாட்டி யாரு அப்படின்னு கேட்டேன், சிறிவாட்டி என்னடா அப்படின்னு, வள்ளி யாரு அப்படின்னு, இந்த அக்கா தாண்டா அப்படின்னு, எல்லாரையும் கூட்டி வந்தே சரி எல்லாமே கூட்டு வந்துட்டியா சந்தோஷமா இருக்கு, அந்தந்த போய் அந்த நினைக்கிறான் பாருங்க பார்த்தேன், முருகனுக்கு இன்னொரு சம்சாரம் இருக்கு அதை எப்போ கூட்டியாருங்க. நாடகத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பான் பொருக்கு, முருகனோட இன்னொன்று கொண்டாட்டி கொண்டாந்தீங்க ரெண்டா நம்ம பார்க்கலாமே, மொத்தம் மூணு கும்பலையா போச்சு, ஏண்டா கும்பலா சார் தானே உன் முகத்துக்குலாம் அப்படி லப்பு லப்புன்னு தேடுது, பரவாயில்ல நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூட்டம் அருமையான கூட்டம் எந்த குறையும் இல்லை, எத்தனை நாடகம் பக்கத்தில் நடந்தாலும் நம்ம கூட்டத்தை பற்றிலாம் கண்ணு கட்டின வரைக்கும் அருமையான கூட்டம், கூட்டம்லாம் நல்லா தான் இருக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் இந்த கூட்டம் இதை காட்டிக்கு இன்னும் அடுத்த வருஷம் நிறையா வரணும்னு வச்சுக்கோங்களே. இந்த கிராம தலைவருக்கு நான் ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன், சின்ன பிள்ளை தான் குடிச்சா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க, இதை காட்டிக்கு இந்த இடம் பொட்டல் இல்லாமல் நிறையணும்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் ஒரு சின்ன ஒரு அலோன்ஸ்மெண்ட் தான் பண்ணி விடுங்க, 2000 ரூபா நாடகம் பார்க்க வர்ற ஆளுக்கெல்லாம் பேங்கில் ஏற்றுறோம்னு சொல்லி பாரு, அது வீட்டில் செம்பரியாட்டை கூட விட மாட்டேன் தூக்கி அந்த முன்னால் விட்டுவாங்க, இதுக்கு 2000 ஏற்றுங்கடா. அதையும் காட்டிக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஆம்பளை அது கூட்டம் அதிகமாக வந்து வச்சுக்கோமா, சிறப்பு ஒரே ஒரு தான், அவர் மைக் சார் அலௌன்ஸ்மெண்ட் மைக்கை கடிச்சிட்டே இருந்தாலும் வரும்போது அவர்கிட்ட சொல்லி ஒரு சின்ன அலௌன்ஸ்மெண்ட், யாராரும் நாடகம் பார்க்க ஆம்பளையாளுக்கு வரியலோ அவங்களுக்கு கூட தலைக்கு ஒரு கோட்ரு பிரியாணி தரணும்னு சொல்லி பாருங்களேன், 18 பட்டியிலிருந்து சைக்கிளை மிதிச்சுட்டா வந்து சேர்ந்துருக்காங்க, கோட்டு பிரியாணிடா பொம்பளை ஆள் கூட்டம் வரணும்னு வச்சுக்கணே, அதுக்கு ஒரு யோசனை இருக்கு, ஒன்றும் அது ஒரு சின்ன விஷயம் தான், யாராரும் நாடகம் பார்க்க வரியலோ உங்களுக்கு பூரா கம்மா வெட்ட அட்டையில ஒரு 5 நாள் சேர்த்து ஏத்துறோம்னு சொல்லி பாருவேன், நாடகம் பார்க்க வந்தாலும் பரவாயில்ல சாந்தி சட்டியோட அம்புட்டு பொம்பளையால வந்து உட்காந்துரும், கல்யாணம் 5 நாள் ஏத்துறாங்க நம்மள வாங்குறா அப்படின்னு சொல்லி, அதனால இன்னைக்கு ஒரு பொழுது நீங்க எல்லாம் தூங்காம நாடகத்தை பார்க்கணும், அசந்து மசந்து தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம், நீங்க அழுக தூங்குறாளுக தூங்குங்க, தூக்க முடியல இல்லடா நம்மளால கட்டுப்படுத்த முடியல தூங்கித்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சா நல்லபடியா குப்பரக்கப்படுத்து தூங்க, ஆனா நினைக்கல தூங்க, எந்திரிச்சு எந்திரிச்சு போயிடக்கூடாது, அதையும் மீறி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் தூக்கத்தை அப்படின்னு நினைச்சு, உங்களுக்குன்னு சில நல்ல பழக்கங்கள் இருக்கும் அதுல பூரா நீங்க செய்யுங்க, தண்ணி மணி சாப்பிடறாலும் தண்ணி மணி சாப்பிடுங்க, பீடி சீட்டு பத்தவங்களா பீடி சீட்டு பத்தவங்க, வேற எதுவும் பழக்கம் இருந்தாலும் செய்யுங்க, எந்த பழக்கமும் இல்லப்பா எனக்கு அப்படின்னு கண்ணை மாதிரி கையை தூக்கினா தாலக்கார காசிய கொஞ்சம் பாத்துக்கங்க, நல்லா கிடாயிரம மாதிரி இருக்கும், திருக்குண்டை பின்னால வச்சு நல்லா ஊமை குத்தா நாலு குத்து குத்தி வந்து போடுங்க,
எந்த குறையும் கிடையாது. அதனால எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா நாடகத்தை பார்க்கணும் சொல்லி அன்பு சார்ந்த பெரியவர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே, நார் போற்றக்கூடிய நல்லவர்களே, ஏடு போற்றக்கூடிய எழுத்தாளர்களே, மற்றும் இந்த நாடகத்தை நடாத்திக் கொண்டிருக்கும் பிளாக் இந்த விழாவிற்கு வருகை தந்து காவல் பணி புரிந்தவர்களும் காவல்துறையை சார்ந்த அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒளி அன் ஒளி அமைந்திருக்கக்கூடிய ஒளிபெருக்கிய நிலையத்தார் ஜானகி ஆடியோஸ் அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு எல்லாம் பக்க மேளங்கள் என்று சொல்லக்கூடிய ரிவிட்டால் கம்பெனியாக அமைந்திருக்கிற எனது அன்பு மாமாக்கள் அத்தனை பேருக்கும் அதனால உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம். அன்பு காட்ட வணக்கம் வருகிறது. பெரியவர்களே, அமுத காண சொல்லிக்க போடுறது கண்டிச்சங்காடு கிராமத்தில் அமைந்து அருள்மாளித்து வரும் ஸ்ரீ மன்மத சுவாமி காமன் பண்டிகையை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் தென்னக மேடை எங்கும் வெற்றி முரசு கொட்டி வந்து மற்றும் இந்த நாடகத்தை அமைத்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற அன்பு மாமா மிருதங்கி பி மோகன்தாஸ் பி கப் அவர்களது கலைக்குழு நடத்தப்படுவதை நாடமாக ஸ்ரீ வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய புராணம் அமைத்திருக்கிறார்கள். ஆமா கேக்குறேன், கோச்சுக்காதியா ராஜேர் மாமா, இந்த பொட்டி எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாங்கினீங்க? எத்தனை லட்சம்? 24,000. மாத்தாடி கொள்ளை அத்துப்புறாரே மனுஷன், வீட்டுல எல்லாம் வச்சாருன்னா பொண்டாட்டி எல்லாம் தூங்க முடியாது. பள்ளி திரும்ப நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் மாமணிகள் தென்னக மேடையங்கும் வெற்றி முரசு கொட்டியவரும் நடிப்பு செய்வேந்தர் தோரை மாநகர் போற்றக்கூடிய ஜே எஸ் ராஜதேவன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தநாகரிக காத்துள்ளார். அதற்கிடையாக இன்னிசை கோயிலுக்கான கோகிலவாணி வசனவாக்கு சாதுரிய பேரரசி என்று பேரும் புகழை பெற்றுக்கூடிய எனது அன்பு சகோதரி இன்னிசை அரசி புதுகையை சேர்ந்த டி ராதாசிரி அவர்கள் வள்ளி நாயகரிக காத்துள்ளார். பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு என்று எதிர்முனை போட்டு பேசக்கூடிய நாடக உலகில் தனக்கென ஒரு பாணி வைத்து காணவளை முடியக்கூடிய எனது அன்பு சகோதரர் அலங்கப்பட்டியைச் சேர்ந்த கே எம் பாலமுருகன் அவர்கள் நாரதர் கலர் புரியாத வரைக்கும் காத்துள்ளார். பரவாயில்ல, இங்கே சிறந்த முறையில் நாங்கள் எவ்வளவு புதியாக பாடினாலும் அதை எடுத்துக்கொண்டு காலையில் காசு வாங்க வேண்டுமே என்று உயிரை கொடுத்து வாசிக்கும் எனது அன்பு மாமா தென்னல் சம்பா நட்டியைச் சேர்ந்த எம் ஜி ராஜசேகர் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டு வாசியத்தை இசைத்து காமிப்பார்.
சென்னை தமிழ்ல ஒரு மனுஷன் போட்டிருக்கான் பாருங்க பாட்டு. ஏன் மைமா பேரு தாண்டாஞ்சல கப்ப கப்பன ஊத்தம் அவ கப்புன்னு ஊத்துட்டாரா நெஞ்சல அடி உன்னாலதான் நானு வந்து குஞ்சல கொஞ்சல கண்ணா கொஞ்சல ஊத்துட்டாரா நெஞ்சல அடி உன்னால
நம்ம எல்லாம் அந்த ஏரியா பக்கமே போறதில்ல மாப்பிள்ள. அது ஆத்தாவுக்கு ஒரு அவங்க ஆத்தாவுக்கு ஒரு வரி ஓட்டு பாஞ்சது பாட்டு. சிங்கி சிங்கின்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு பார்த்தா சுட்ட மடையில. சிங்கி சிங்கின்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு பார்த்தா சுட்ட மடையில. சில சிலு வாடி வாடி தான் எனக்கு வேணும் கண்ண மூடி திறந்து பார்த்தா ஜீவும் பார்த்தானோ. சில சிலு ஓட்டி வாடி நீதான் எனக்கு வேணும் கண்ண மூடி திறந்து பார்த்தா ஜீவும் பார்த்தானோ. என்னென்ன கருமோ கெட்ட வார்த்தையில இருக்கோ எல்லாத்தையும் போட்டேன். இதுதான் ஆத்தாடி கொள்ளையா கொண்டு வாங்கி வந்து அதெல்லாம் நம்ம வாசிக்க முடியாது. எப்படி பாட்டு பாடினாரு அதுக்கெல்லாம் இதெல்லாம் பாடணும்னா வேண்டாம். அதற்கு நியாக மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி என்ற சென்ற இடமெல்லாம் பேரும்பூரும் எங்க மாத்திரம் இல்ல. என் மாமே வந்து எங்க மாவட்டம் அங்க சிவகங்கை மாவட்டம் வந்தாலும் அவர் தான் இங்க இல்லையே யாரும் அசைக்க முடியாது நாடு உலகத்துல. எனது அன்பு ஆமா அவருடைய அருமான போட்டக்கூடிய பி மோகன்தாஸ் பிகாம் அவர்கள் இவரு மேடையிலே மிருதங்கம் டோலர் தபையாவை இசைத்து காண்பிப்பார். Thank you.
அடி அப்பா சரியான அடி. யார போட்டு அடிக்க பக்கத்துல எவ்வளவு ஜாத்திரம் ஆடுறாரு நீ பாட்டுக்க ஏன் அரவரா போட்டுக்கிட்டே இருக்க. ஆனா ஆமா அருமையான வாத்தியம் இப்பதான் தெரியுது ஏன் 7000 சம்பளம் கேட்கிறேன். ஆல் ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் சென்ற இடமெல்லாம் தடக்கு நீங்கள் தானே வெற்றி முரசு கொடு எனது அன்பு சகோதரர் கண்ணன் அவர்கள் ஆல் ரவுண்ட் வாத்தியத்தை இசைத்து காண்பிப்போம். வீட்டில் வசிக்கக்கூடிய மாதம் 2500 வாடகையில் ஏதோ ஒரு தெருவில் இருக்க விட அந்த தெருவில் வசிக்கக்கூடிய டெய்லி நாடகத்துக்கு வந்து 1500 சம்பளத்தை வாங்கி கொண்டு அதையும் வீட்டில் கொடுக்காமல் சென்ற இடமெல்லாம் வெற்றி முடிச்சு கொண்டு எனது அன்பு மாமா ஆரந்தையை சேர்ந்த காசி போடு தளத்தை
அதிகமா அடிக்காத, சுகர் பிரஷர் வேற இருக்கு, மேற்கொண்டு நீ மட்டும் மயங்கிக்கீங்க உண்டுனா பரவாயில்ல. அதற்கனையாக நாங்கள் எவ்வளவு மெதுவாக பேசினாலும் தெல்ல தெளிவாக எடுத்துருக்கூடிய ஒளி அன் ஒளி, சிறந்த ஒரு ஒளி பெருக்கி அண்ணே, அருமையான ஒளி பெருக்கினேன், சிறந்த ஒரு ஒளி அன் ஒளி அமைப்பு வி கே குமார் சவுண்ட் சர்வீஸ் கண்டிச்சக்காடு வி கே நல்ல அப்படியே இருக்கட்டும், எந்த குறையும் இல்லை. அதற்கனையாக நாங்கள் பேசுவதையும் பாடுவதையும் இங்கே வீடியோ கவரேஜ் சென்று கொண்டிருக்கிற பேரனப்பு சிவராஜா, சரி சிவராஜ் வெள்ளிச்செயின் சிவராஜ் அவர்கள் மாப்பிளானா நல்லா இருங்க, போய் என்ன நல்லா இருங்க, பார்த்து அடுத்த மாசம் கல்யாணம் வர எனக்கு கல்யாணம் சிறந்த முறையில் இங்கே வீடியோ கவரேஜ் சென்று அன்பு மாப்பிளே சிவராஜ் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலே மனமான நன்றியை தெரிந்து கொண்டு இங்கே சிறந்த முறையில் சீன் அமைப்பு அமைத்திருக்கூடிய சீன் அமைப்பாளர் பாலா குணா சீன் கம்பெனி உரிமையாளர் காசிநாதன் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலே மனமான நன்றியை தெரிந்து கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடு, எந்த குறையும் இல்லை. நானும் என் மாமனும் தான் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டான், இல்லை அவ்வளோவெல்லாம் சாப்பிடல, மூணு தடவை தான் வாங்கினான், நாலாவது தடவை சோறு இல்லை, வேற ஒன்றும் இல்லை, உட்காந்துருந்துப்பான். அருமையான ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்த கிராமத்தை சார்ந்த அன்புள்ளங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு முத்து ஹோட்டல் அன்னார் அவர்களுக்கும் கன்னிச்சங்கர் அன்னார் அவர்களுக்கும் அருமையான ஒரு சாப்பாடு, முத்து ஹோட்டல் கன்னிச்சங்கர் அன்னார் அவர்களுக்கும் எங்களது கன்னிச்சங்காடு கிராமத்தை சேர்ந்த அதை தாயா சொன்ன ஏரியா என் வாயில நோட்டீஸ் எரிஞ்சு விடுவேன். கன்னிச்சங்காடை சேர்ந்த முத்து ஹோட்டல் உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் இசைக்குழுக்கு பத்திரமா அப்பா மசுர கூட சொல்ல மாட்டேன், எனக்கு கொடுக்கணும்னா அப்புறம் என்ன சொல்லுவேன், தனியா கொடுப்பாரா, இந்த பாம்பலேட்டே கொடுக்கல என்று தனியா கவனிக்கிறாரு. அன்பு அண்ணா முத்தனா முத்து ஹோட்டல் உரிமையாளர் அன்னார்களுக்கும் எங்களது மறுபடியும் எங்களுக்காக 50 ரூபாய் 50 ரூபாய் இருந்த அன்பு நண்பர்களுக்கும் கலை குறிஞ்சாவே மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துக்கு என்ன சொல்றதுக்குள்ள போட்டு உடைக்கிறேன், நாளைக்கு என்ன ஈரலையா வாசிப்ப நாடகத்துல லேட்டா வந்திருக்கல, ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி மேலூர் அருகாமையில் உள்ள சரிவுளை ஒட்டிய சென்று சினேகா அவர்கள் டான்சர் காமி நம்ம கடவீதி இப்ப நாடகம் எதுக்காக இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க, எதுக்கு தெரியாம நாடகம் போட்டியா, என்ன பண்ணியா, சாமிக்காக நாடகத்தை வச்சிருக்காங்க. ஆனா சாமி கிட்ட போய் நம்ம என்ன கேட்க போறோம், அதிகபட்சம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாடி நல்லா இருக்கணும், அவ்வளவு அதோட வந்துட்டே இருக்கணும்ல, சாமிகிட்ட போய் வேற எதுவும் கேட்க கூடாது. இப்ப சாமிக்குள்ள ஒரு குளறுபடி ஆகி போச்சான் காசி, அது என்னன்னு கேட்டா அதுக்கு நமக்குள்ள ஒரு சண்டை வர மாதிரி சாமிக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. அது என்னன்னு கேட்டா இயேசு பிரானுக்கும் நம்ம அல்லாவுக்கும் நம்ம முருகப்பெருமானுக்கும் மூணு பேருக்கு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு, உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இணையத்தையும் அதிகமா கும்புறான் நம்ம முருகன் சொல்லியிருக்காரு. யாரு நம்ம முருகன் சொன்னா
இந்த அல்லா பெருமான் சொல்லியிருக்காரு, உங்களை எல்லாம் காட்டிக்கு என்னைய தாங்க அதிகமா அந்த கும்புறாங்க இந்த ஆளைய அப்படின்னு. உடனே ஏசு பிரான் சொல்லியிருக்காரு, உங்க ரெண்டு பேர்த்தையும் விட என்னைய தாங்க அதிகமா கும்புறாங்கன்னு சொல்ல. இப்படி போட்டு வந்து பேச்சு முத்திருச்சு. ஏசு சொல்லிருக்காரு, வரு உங்களை எல்லாம் கும்பிடணும், அதை இதை தேடணும், என்னைய கும்பிடணும் ஒண்ணுமே தேவையில்ல, ஒரே ஒரு மெழுகுவத்தி வாங்கி ஒரு இடத்துல குண்டிட்டு அவனே ஆகணும். ஏசு வேணா நான் பாட்டுக்கு வந்துடுவேன், பரம பிதாவேனு முடிஞ்சு. அல்லாஹ் சொல்லியிருக்காரு, உங்களையாச்சும் மெழுகுவத்தி வாங்கி குத்தன, எனக்கு அது உங்களை ஒரு ரூபாய்க்கு ஊதுவத்தியை வாங்கி பத்த வச்சுட்டு எங்கனைக்கில பாக்குறானோ அவளை கட்சி பத்துக்கி கட்டிட்டு அல்லான நான் வந்துருவேன்ட்டேன் முடிஞ்சு. மூணாவது இருக்க யாரு, அவர் சொல்லியிருக்காரு, என்னைய கும்பிடுறப்ப நீங்க சிரமப்பட தேவையில்ல, ஒரு சூரத்தை வாங்கி பத்த வச்சு நானும் முருகனா வந்து இறங்கிடுவேன் அப்படின்னு சொன்னா மூணு பேருக்கு போட்டி முத்தி போச்சு, வாக்குவாதம் பறக்குது. என்னடா செய்யலாம், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லும்போது ஒரு யோசனை சொல்லியிருக்காரு சிவபெருமான், இங்க வாங்க பூலோகத்துல போய் ஒரு மூணு பேர்த்த புடிங்க, குடிச்சு வைக்கல் ஏழாவது மாடி கட்டடத்துக்கு கொண்டு வாங்க, அந்த கட்டடத்துல இருந்து ஒவ்வொருத்தனையா கழுத்தை புடிச்சு தள்ளுங்க, எவன் எவன் எந்த தெய்வத்தை வேண்டானோ அவன் பூரா காப்பாத்துறான்னு சொல்ல. மூணு பேர்த்த கொண்டு போயிட்டாங்க, அப்பாவி மனுஷன் மூணு பேர்த்த, அதுவும் நல்ல ஆளா கொண்டு போய் தண்ணியை போட்டு கொண்டு போயிட்டாங்க. மேல கொண்டு போய் முதல்ல யாரை புடிச்சு தள்ளுறான் பாரு, ஏசு பிரான்னு பாரு, அவர் கழுத்தை புடிச்சு இப்படி தள்ளுனதான் தெரியும், முதப்படி இப்படி காலை இழந்தோடனே கத்திட்டான், ஏசுவே லப்பக்கனை கையை கொண்டு தூக்கிட்டாரு ஏசு, தப்பிச்சுட்டாண்டா. அடுத்து ரெண்டாவது இருக்க யாரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ், அவன் கழுத்தை புடிச்சுக்கிற அல்லாஹ் அப்படின்னுதான் தெரியும், ரெண்டு வரைக்கும் கீழே தாஞ்சோடனே அல்லாவே பாரு, அப்படியே தொப்பிய புல்லாவை கழுத்தி அல்லாஹ் காப்பாத்திட்டாரு. மூணாவதா இருக்கிறது யாரு, கழுத்தை புடிச்சு முருங்க பின்னால ரெண்டு வேலை வச்சு குண்டியில குத்திருக்காரு, அவரு குத்துனோடனே ரெண்டு படிக்கட்டு தாண்டி கீழே விழுகும் போது கத்திருக்கான் பாரு, ஆண்டவானு கத்தல, சிவபெருமான கத்தல, எந்த தெய்வத்தையும் கத்தல, இப்படி திரும்பி கீழே தள்ளணும்னு கேட்டிருக்காங்க, ஒய்ய ஒழுக்க எவன்டா என்னைய முருகன் பார்த்திருக்காரு. இதுக்கு மேல நம்ம உசுரோட இருக்கக்கூடாது, ஏன்னா நம்மளே சாக சொல்றாங்க, நம்ம செத்தே போயிடணும்டா. இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க சிரிக்கிறீங்க உண்மைதான், தெய்வத்தை வந்து தெய்வமா நினைச்சு கும்பிடணும், ஆனா நம்மளால அப்படி யாரும் கிடையாது. என் ஊர்ல இந்த சம்பவத்தை கண்பூர்ல பார்த்தேன், எப்படின்னு கேளுங்க அண்ணா, சிரிக்காம கேளுங்க அண்ணா, என்னன்னு கேட்டீங்கன்னா என் ஊர்ல பார்த்தேன், நம்ம காளியதான் நல்லா அழகா காப்ப கட்டிடுறேன், நல்லா காப்ப கட்டிக்கிட்டு அழகா போய் அழகா பட்டைய போடுறேன், முழுதிய போறேன், காய் வெட்டிய கட்டுறேன், எல்லாம் செய்யறேன். இந்த திருவிழா முடிகிறதுக்கு எவன மிஞ்சி போனா என்ன, ஒரு நைட்டு தானே கட்டு கொள்ளாது பிள்ளைகளுக்கு, பிச்சுக்கிட்டு மூணு பேரும் கிளம்பிடுறான் பாத்துக்க, வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்றா, எல்லாம் எங்க போறான்னு நோட் பண்ணோம்னா அங்கதான் போவேன், அங்க போய் வாங்குறானே முண்டை வாங்கி அங்கிட்டே சாப்பிட்டு வர வேண்டியானே. இப்ப இந்த கப்பு வாட்டர் தடை பண்ணிட்டாங்கல்ல, ஐயோ ஏன் கேக்குற, கக்குசுவாலிலாம் விட மாட்டேங்கிறாங்களா, என் வீட்டு கக்குசுவாலி வெளியில விடந்ததா காணா, என்னடா வாரத்துக்கு ஒரு வாலி காணாம போதுல, அப்படியே தண்ணியோட கொண்டு வர்றாங்க கொல்லப்புறம் போன மாதிரியே கலக்கி, அதுலயே மொத்தமா கலக்கி வச்சோம்னா மாடு ஊத்திக்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. எதுக்காக சொல்றேன்னா, தெய்வங்களை நல்ல மனசார கும்பிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது, அதனால சிரிக்கணும், சிந்திக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், நல்லது ஒரு நாடகத்தை நடக்குதுன்னா அதையும் எங்க மாமாட்டே நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த காட்சி உங்களை சந்திக்கிறேன், நன்றி வணக்கம். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும், எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும், நீங்க எல்லோருமே, நீங்க எல்லோருமே.